வணக்கம் தமிழ் உறவுகளை மணி தமிழ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் நண்பன் வையதுரை சரவணன் வாழ்க்கையில் நீங்களும் சக்ஸஸ் ஆகணும்னா சில விதிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அந்த விதிமுறைகளை நீங்கள் ஹேபிட்டாக மாற்றணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கை எப்பையும் சக்ஸஸ் ஆகிருக்கும் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் மாறும் அதை விட்டுட்டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட ஸ்டோரியவோ இல்லை அவங்க போடுற அதாவது பொன்மொழிகளவோ வாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறாது உங்களுடைய ரொட்டீன்லேயும் பிஹேவியரில் மட்டுந்தான் இருக்குது அந்த மாதிரி பிகேவியர் தான் இந்த ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ரூல் நம்பர் ஒன் இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் த ஆன்சர் வில் ஆல்வேஸ் பி நோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும் அதை விட்டுட்டு இவர் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காரு கண்டிப்பாக எனக்காக பண்ணுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை விட முட்டால் யாருமே கிடையாது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பெக்டேஷனோட வாழ்கிறது தான் அந்த எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் மனசுக்குள்ளே மட்டும் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் போதாது தயவுசெய்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேட்கணும் இல்லைன்னா அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாருன்னா இவருக்கு தேவையில்லை போல அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கு டிமாண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க இதை நீங்கள் ஆஃபீஸில் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க ஃபேஸும் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் இல்லை கேட்கல அப்படின்னா யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு கண்டிப்பாக நான் உனக்கு நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்கள ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க இது ஆஃபீஸில் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன பொருள்லாம் தேவையோ கண்டிப்பாக கேட்டு வாங்கி பழகுங்க கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க செகண்ட் ஒன் இஃப் யூ டோன்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் யூ ரிமைன் இன் சேம் பிளேஸ் ஆமாங்க இந்த உலகத்தில் நீங்கள் முன்னுக்கு வரணும்னா நீங்கள் மட்டும்தான் நடக்கணும் எனக்காக இவர் பண்ணுவார் அவர் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கை கொடுப்பாங்க ஒரு சில காலகட்டங்களில் மட்டும்தான் எல்லா காலகட்டங்களிலையும் உங்களை அவர் கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அவருடைய வாழ்க்கையும் அவர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அது மட்டும் இல்லை இந்த காம்படிட்டிவான வேர்ல்டில் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையும் லேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா உலகம் அந்தளவுக்கு போட்டி நிறையதாக மாறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு எழுபது பெர்சன்டேஜ் ஆகுது ஷெல்ஃபிஷாக இருந்துதான் ஆகணும் அதை விட்டுட்டு நான் அடுத்தவங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட நிறைய பேர் வாங்கிக்கிட்டு திரும்பி உங்களுக்கு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு எட்டாத கனியாகவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முன்னேறணுன்னா நீங்கள் மட்டும்தான் உழைக்கணும் அந்த உழைப்பின் போது வரும் தடைகளை ஈஸியாக தகர தெரிஞ்சிடலாம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து செயல்பட்டால் இல்லை இன்னொருத்தர் எனக்காக செயல்படுவார் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனால் அந்த பிளேஸில் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் ரொம்ப டவுட்டான ஒன்று ஏன்னா உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும் உங்கள் கூடையே வச்சுக்கிற முடியும் இல்லைனா கண்டிப்பாக யாராவது உங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தயவுசெய்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுங்க அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் சிறப்பாக சக்ஸஸ் இருக்கிறதுக்கு பழகுங்க மூணாவது ரூல் இஃப் யூ வாண்ட் சம்திங் யூ வில் டூ சம்திங் இந்த உலகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் அடையணுன்னா கண்டிப்பாக அதற்காக நீங்கள் வேலை பார்த்தே ஆகணும் இல்லை வேலை பார்க்காம எங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குமாண்ணா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அதாவது அது வந்து ஒரு ஐடியல் கேஸில் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர நீங்கள் உழைக்காமல் எந்த ஒரு பொருளும் உங்களை தேடி வராது தயவுசெய்து இந்த மூன்று விதிகளை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் போகும் அது மட்டும் இல்லை நீங்கள் சொல்லலாம் சில காலகட்டங்களில் எனக்கு கொடுக்கறதுக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் எல்லா மரமும் ஒரு காலகட்டமாக மட்டும்தான் பலம் தரும் அந்த மரத்துக்கும் வயதாகும் தயவு செய்து இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அந்த மரத்தை தாங்கிறதுக்காவது நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும் உழைச்சாகணும் அதற்கான ஸ்டெப்ஸை முயற்சி செஞ்சே ஆகணும் அப்போ தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுல நீங்களும் சக்ஸஸ்ஸாக இருக்க முடியும் இன்றைக்கி நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய கடின உழைப்பினாலையும் முயற்சினாலையும் மட்டும் இருக்குமே தவிர அவங்களுக்கு லக்கு அப்படிங்கிற ஒரு சொல்ல வச்சுட்டு முன்னேறி இருக்கவே மாட்டாங்க தயவுசெய்து நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியை படிங்க தப்புன்னு சொல்லலை முடிஞ்ச அளவுக்கு அதில் சொல்லப்பட்டு உள்ள வழிமுறைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அதைவே ஹேப்பிட் ஆக்கி நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுங்க நீங்கள் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரியை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த உலகம் சக்ஸஸ் ஆனவங்களை மட்டும்தான் பார்க்கும் அதுக்காக தான் எக்ஸாம்பிள் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரியை மட்டும்தான் படிக்கிறீங்க தயவு செய்து வாழ்க்கையில் சக்ஸஸாக மாறணும்னா கடினமாக உழைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனலே இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்தால் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிறைய வியூவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறாங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இல்லைன்னா என்னுடைய சேனல் க்ரோத் ஆவாது க்ரோத் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்